அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான காட்சி பதிவானது கணக்கன்பட்டி சித்தருக்கு பௌர்ணமி அன்று எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தீப ஆராதனைகள், அதாவது இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தீப ஆராதனை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சி பதிவானது இப்போ இணையத்தில் ரொம்பவே பகிரப்பட்டு வந்துட்டுருக்குது. மேலும் நீங்களும் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி சித்தருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. மேலும் உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கூட லைக் பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கணக்கன்பட்டி சித்தரின் அருளாசியோட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெறும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அற்புதமான பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் பலவிதமான பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு மாலையானது ஆன்மீக மாலை. இந்த மாலையை நம்ம அணிவித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பிரபலங்களும் நிறைய பேர் இந்த மாலை யூஸ் பண்ணிட்டு வராங்க. கருங்காலி மாலையை ஆண் மற்றும் பெண் என இருபாலருமே அணிந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த மாலையை அணிவித்தால் தோஷம் அனைத்தும் விலகும், மேலும் திருமணத்தடையும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் உடல் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாக இந்த ஒரு கருங்காலி மாலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களாக நம்மளுக்குள் செலுத்தக்கூடிய தன்மை இந்த மாலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற மாலையானது வெள்ளியால் செய்யப்பட்ட கருங்காலி மாலை. இப்போ வந்து வியூவர்ஸ்க்காக நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உண்மையான கருங்காலி மாலை வெள்ளியில் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கிளிப்பில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. தமிழகத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலைக்கு அருகில் உள்ள ஊர்தான் கணக்கன்பட்டி. இவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்திருக்காரு. மேலும் இவருடைய இயற்பெயர் பழனிசாமி என்பதாக சொல்லப்படுது. பொதுவியல் நாட்டம் கொண்ட இவர் அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்திருக்கிறாரு. பச்சை நிறம் கொண்ட முழுக்கை சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் எந்நேரமும் உடுத்தி கொண்டு காணப்படுவாராம். மேலும் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு எங்கு சென்றாலும் அதனை தூக்கி கொண்டு திரிவாராம். அந்த மூட்டையை எவரேனும் தொட நினைத்தால் உறக்கமாக கத்தி அவர்களை விரட்டி விடுவதே ஒரு வேலையாகவும் இவர் வைத்திருந்திருக்காரு. கடவுளின் அனுகிரகத்தால் பல்வேறு வகையான அற்புதங்களையும் இவர் நிகழ்த்தி பின்னர் ஜீவசமாதியும் அடைந்திருக்கிறாரு. மேலும் எந்நேரமும் பரட்டை தலை மேல் ஒரு துண்டு வைத்து முண்டாசு கட்டியிருப்பார். பழனியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அங்கங்கே சுற்றி திரிவார். பழனியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி என்னும் ஊரில் தெருக்களில் உள்ள வீடுகளிலும் அவ்வூரில் உள்ள அவ்வப்போது படுத்து கொண்டு உறங்கியிருப்பாராம். இவர் எங்கு சென்றாலும் ஒரு அழுக்கு மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றி வருவதை வழக்கமாகவும் வைத்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் இவரை ஒரு பைத்தியம் என்றும் கள்ளல் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க. மேலும் இவ்வாறு இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து கொண்டு சுற்றி திரிவதால பழனி சுற்று வட்டார மக்கள் அனைவரும் இவரை மூட்டை சுவாமிகள் என்று அழைத்து வந்திருக்காங்க. அது மட்டுமில்லாமல் பழனியில் மொத்தம் 2 பெரும் மலைகள் இருக்கு. அவற்றில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்றொன்று இடுமன் கோவிலாக சொல்லப்படுது. பல்வேறு நாட்கள் அந்த இடுமன் கோவிலில் தங்கி காலத்தை கழித்திருக்கிறாரு கணக்கன்பட்டி சித்தர். மேலும் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளிடம் யாராவது வந்து பணமோ பொருளோ அல்லது நல்ல உடையோ வாங்கி கொடுத்தால் அவர்களை கம்பெடுத்து அடித்துவிட தொடங்குவாராம். மேலும் யாரேனும் பணம் கொடுத்தாலோ அந்த பணத்தை இவர் வாங்கவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பதி ஒருவர் தன்னுடைய மகனுக்கு குழந்தையிலிருந்தே வாய் பேச முடியாமல் நிலை உற்று பழனிமலை முருகனை தரிசிக்க காரில் சென்றிருக்காங்களாம்.
அப்பொழுது கணக்கன்பட்டி ஊர் வழியே வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கணக்கன்பட்டி சித்தர் அவர்களை காரில் இருந்து வழிமறித்து இறங்க சொல்லியிருக்காரு. இவர்களோ என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டே அந்த காரில் இருந்து இறங்கி வந்திருக்காங்க. உடனே அங்கிருக்கக்கூடிய இந்த கணக்கன்பட்டி மூட்டை சித்தர் காரில் இருந்து இறங்கிய பெண்மணியிடம் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லியிருக்காரு. அவரும் வேறு வழி இல்லாமல் ரோட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்திருக்கார்களா அந்த பெண்மணி. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் மற்றும் அவர்கள் குடும்பம் முழுவதுமே ஒரு சுத்த சைவ குடும்பமாக சொல்லப்படுது. பிரியாணியின் சுவையை பிடிக்காமல் மூக்கை பிடித்து கொண்டு பிரியாணி வாங்கி வந்த அந்த பெண்மணி, பிரியாணி வாங்கி வந்தவுடன் சித்தரானவர் அதனை உன்னுடைய மகனுக்கு கொடு என்று சொல்லியிருக்காரு. தடுமாற்றத்துடன் அந்த பெண் தன் வாங்கி வந்த சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து பார்த்துருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம், பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டலத்தில் சாம்பார் சாதம் இருந்தது. இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அந்த பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவரின் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கன்பட்டி மூட்டை சித்தருக்கு பௌர்ணமி அன்று இரவு பூஜையின் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவும், மேலும் அவர் நிகழ்த்திய பல அற்புதமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கணக்கன்பட்டி சுவாமிகளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணி உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி மூட்டை சித்தருக்கு போற்றி போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் அந்த சித்தரை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் சரி, நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயமும் சரி, கூடிய விரைவில் அவரின் ஆசையோடு நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுதே எதில் ஒரு பெரிய வாகனம் வேகமாக இவர்களை நோக்கி வந்திருக்கிறது. அப்பொழுது அதனை கண்ட அந்த சிறுவன் அம்மா வண்டி வருகிறது என்று கத்த தொடங்கினான். இதுவரை வாய் பேசாத இருந்த தன்னுடைய மகன் அந்த சித்தரை கண்டதும் வாய்ப்பேசியதைக் கண்டு ஆனந்தம் அணைந்து அவரை மறுபடியும் வந்து வணங்கிவிட்டு சென்றிருக்காங்க அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்கள். இவ்வாறாக கணக்கன்பட்டி சித்தர் வரலாறு பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளும் இந்த சித்தரை கண்ட பின் நடந்துள்ளதாக எண்ணற்ற மக்களும் சொல்லியிருக்காங்க. தற்போது கணக்கன்பட்டி சித்தரின் சக்தியை அறிந்து பல்வேறு ஊர்களைச் சேர்ந்தவர்கள், மக்கள் மற்றும் வெளிநாட்டினர் தினமும் அவரை பார்க்க படையெடுத்து செல்கிறார்கள். இதனால் எந்நேரமும் கூட்டமாகவே காணப்படும் நிலையில் தினமும் பூஜைகளானது செய்யப்பட்டதே வந்துட்டுருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி புனர் பூஜை போன்ற நாட்களில் அபிஷேக ஆராதனை என்று அவருடைய தொண்டர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். மேலும் இந்த கோவிலானது காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவிலின் நடையானது திறக்கப்பட்டிருக்கும். மேலும் காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையும் இங்கு நடைபெறுவது ரொம்ப சிறப்பில் ஒன்றாக சொல்லப்படுது. இவர் சுமார் 20 ஆண்டுகளாக பழனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கந்தலான உடையுடன் ஒரு மிகப்பெரிய மூட்டையை எந்நேரமும் கையில் வைத்து கொண்டு சுற்றித் திரிந்திருக்கிறார். மேலும் ஒரு முழுக்கை சட்டையும் மடித்து விட்டவாறு தலையில் ஒரு முண்டாசு துணியையும் கட்டியிருப்பார். பெரும்பாலும் இவர் தன்னுடைய வேஷ்டியை எப்பொழுதும் மடித்து கட்டியே காணப்படுவார். மேலும் இவர் உடுத்தக்கூடிய துணிகள் அனைத்தும் கந்தலாகவே தான் காணப்படும். அதே போல 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய மூட்டையை எங்கு சென்றாலும் தன்னுடன் தூக்கி செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அதில் என்ன உள்ளது என்று யாரேனும் பார்க்க வந்தால் அவர்களை அடித்து துரத்துவதே ஒரு வேலையாகவும் வைத்திருக்காரு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் பௌர்ணமி அன்று இரவு பூஜையில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கணக்கன்பட்டி சித்தரின் தீப ஆராதனைகளும் அவர் நிகழ்த்திய ஒரு அற்புதமான விஷயங்களையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு சித்தரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில்
கணக்கட்பட்டி சித்தருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் அந்த சித்தரை நினைத்து நீங்கள் எப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயமானது கூடிய விரைவில் நிச்சயமாக அந்த சித்தரின் அருளாசியோடு கண்டிப்பாக நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.